பண்ணுறீங்க, என்ன பண்ணிருக்கீங்க? சமைச்சிட்ருக்கிறேன். காலையில் டிஃபன் வந்து நல்ல சட்னி நடக்கி வச்சுருக்கிறேன். தக்காளி குழம்பு, மத்தியான சாப்பாட்டுக்கு தக்காளி குழம்பு. தக்காளி குழம்பு வந்து சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம், நைட்டு தோசைக்கு வச்சுக்கலாம். ரசம் தாளிச்சு விட்ருக்கிறேன், தக்காளி ரசம். அவ்வளோதான் முடிஞ்சா? இன்றைக்கி வேணும் அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், பொரியல் பண்ணணும். இன்றைக்கி காலையில் டிஃபனும் மத்தியானம் லஞ்சும் குழம்பு முடிஞ்சா? ஆ, குழம்பு முடிஞ்சது. இப்போ என்னென்ன போட்டு வைப்பீங்க? இது வந்து தக்காளி வந்து நம்ம எவ்வளோ ஆளுங்களோ அது தகுந்த மாதிரி தக்காளி வந்து வேக வச்சுக்கணும். ஒரு வானிலையை வச்சுக்கிட்டு அதில் வந்து தக்காளி வேக வச்சுக்கிட்டு அதை ஆறுனதுக்கப்புறம் அந்த தக்காளி மேல்தோடெல்லாம் எடுத்துகிட்டு ஒன்று ரெண்டாக கையில் போட்டு பிசையணும். கொஞ்சம் பிசையது வரலைன்னா மிக்சியில் அடிச்சுட்டு வச்சுக்கிட்டு சின்ன வெங்காயம் வந்து நல்லா இவ்வளோ வந்து ரவுண்ட் ரவுண்டாக பொடிப்பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிட்டு பூண்டு அரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறமேலே எண்ணெய் ஊற்றுறப்ப ரெண்டு பட்டை கிராம்பு கடுகு போட்டு தாளிச்சுட்டு இந்த வெங்காய பூண்டெல்லாம் போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சதெல்லாம் எடுத்து ஊற்றிக்கிட்டு கொத்தமல்லி தூள் இருந்தால் நமக்கு எவ்வளோ தேவையோ குழம்பு தேவையான கொத்தமல்லி தூள் போட்டு காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகா தூள் போட்டு குழம்பு ரெடி. தக்காளி வாசனை இருக்கும். அப்புறம் நம்ம நைட்டுக்கு தோசைக்கும் வச்சுக்கலாம், இட்லிக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். டூ இன் ஒன் மாதிரி. ரசம் முடிஞ்சு. ம், தக்காளி ரசம் முடிஞ்சிச்சு. கொத்தமல்லி பிடித்து விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ரசம் வந்து நறுக்கட்டி ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கும், ரொம்ப கொதிக்க விட்டால் ரசம் நல்லா இருக்கும். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்பவுமே மதியானம் சமைப்பேன், இன்றைக்கி காலையிலே சமைச்சவருக்கு லஞ்சு கொடுத்துடலாம்னு இருந்துச்சு, சமைச்சிட்டு இருக்கிறேன். அரிஞ்சிட்டே மேம். அரிஞ்சிட்டே இருக்கிறேன். வெங்காயம் தேவைப்படுமா? வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நமக்கு எது நம்ம தோதுபடுதோ அதை போட்டு செஞ்சுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் இருந்ததுனால கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயத்தை இருக்கிறேன். நான் கடாய் வச்சுட்டேன், இட்லி செய்யறதுக்கு இட்லி பானை வச்சுட்டேன். அடுப்பில் இட்லி ஊற்றிக்கலாம், ஒரு பக்கம் அவரக்காய் பொரியல் தாளிச்சு விட்டுறலாம். அவர் வேறு ஆஃபீஸ் வேறு மேலே போச்சு, பார்த்தா மணி பார்த்தா கம்மியாக இருந்து நினச்சா மணி வேலை ஆகி போச்சு. பத்து மணிக்கெல்லாம் ஆஃபீஸுக்கு போகணும். நீட்டியாச்சு, இங்கே அவரைக்காய் தாளிக்கணும், எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் ஸ்பூன் எண்ணெய், வெங்காயம் அரைச்சி வச்சேன், கருவேப்பிலை சின்ன ஆடலாம். அதுவே
சுவையான மல்லி சட்னி ரெடி. சூடான இட்லிக்கு வந்து நம்ம மத்தியானம் அவருக்கு லஞ்சு கொடுக்கறதுக்கோசரம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாதம் ரெடி ஆயிடுச்சு, ரசம் ரெடி ஆயிடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு, பொரியல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அவருக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால லஞ்சு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். சாதம் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து பாக்ஸ் ஏன் தொடச்சி போடுறேன்னா மத்தியானம் வந்து கடாம இருக்கிறது தான் பாக்ஸ் வந்து தொடச்சி போட்டு இப்போ வந்து சாதம் போடுறேன். அவருக்கு ஹோட்டலில் சாப்பிட்றா உடம்பு கட்டி போயிடும். நம்ம நல்லா இருக்கையில நம்ம செஞ்சு கொடுப்போம். முடியலன்னா வேணால் ஹோட்டலில் சாப்பிட சொல்லலாம். அதை பற்றி என்னங்க எதுவும் இது பண்ண மாட்டார். செஞ்சு கொடுத்தா கொண்டு போவார், செய்யலைனாலும் பிரச்சனை இல்லை. ஊற்றுறேன் தக்காளி பழம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் குழம்புமே ரெடி ஆகிடுச்சு, ரசமும் ரெடி ஆகிடுச்சு, சாதம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க பொரியல் பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம் நம்ம பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தண்ணியும் கரெக்டாக வைக்கும், காய்க்கும் தண்ணிக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம தேங்காய் பூ போட்டு
போட்டுக்கலாம். உப்பு இருக்கிறத பார்த்துட்டு பத்துலாம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் பொருள் ரெடி ஆகிடுச்சு. அவரைக்காய் பொருள் உப்பு பத்தலை, அதனால் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுருக்குறேன். பொருள் ரெடி ஆகிடுச்சு. சூடான இட்லி, மல்லி சட்னி. மல்லி சட்னி வந்து ரத்தம் ஊறதுக்கு எப்படியோ வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா பத்து நாளைக்கு வரைக்கும் மல்லி சட்னி செஞ்சு சாப்பிடுவாங்க. இது மிக்சியில் விட செக்கு இருந்தால் செக்கிலாக்கினா இன்னும் டேஸ்ட் அதிகம். இல்லை முடிஞ்ச வேலையெல்லாம் வேலை இன்னைக்கு காலையில் வேலை, மத்தியான வேலைக்கு எல்லாமே வேலை முடிஞ்சிது. காலையில் டிஃபன் வந்து இட்லி, மல்லி சாதம், மல்லி சட்னி, சாதம், தக்காளி குழம்பு, அவரக்காய் பொரியல், ரசம் வச்சாச்சு. இங்கே வேலை முடிஞ்சுது. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் அந்த க்ளீன் பண்ணிவிட்டேன். இன்னைக்கு மெனு முடிஞ்சுது.